Hi everyone, Emcee Thamizharasan here. இப்ப இருக்கக்கூடிய இடம் திருப்பரப்பு ஃபால்ஸ் நாகர்கோயில். நாகர்கோயில் இருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர் தாண்டி வந்து டூ வீலர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு பெஸ்ட்லாண்ட் எங்களுடைய ஈவெண்ட்ஸ் நண்பர்களை தாண்டி தம்பி அப்படின்னு சொல்லலாம். நாகர்கோயில நாங்கள் இறங்கினோடனே எங்களை நேரில் வந்து பார்த்து அவருடைய டூ வீலரை கொடுத்து சப்போர்ட் பண்ணார். போங்கண்ணா நல்லா ஊரை சுற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்கோர்ஸ் இன்றைக்கி ஈவினிங் ஒரு ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக வந்தோம். தேங்க்ஸ் டு மை கிளைண்ட் ஷர்லி என்னை இன்வைட் பண்ணதுக்காக. அண்ட் அப்கோர்ஸ் எஸ் இதை முடிச்ச நேரம் வந்து வெட்டிங்க்கு தான் போகிறோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா திருப்பரப்பு ஃபால்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சாரல் நிறைய நான் ஃபால்ஸ் கிட்ட இருக்கேன். எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். என்னோட ரெக்கார்டட் வீடியோ நான் அப்புறமா அப்லோட் பண்ணுறேன் யூடியூப்ல. அண்ட் எஸ் ஐ எம் ஹியர் வித் சீரின் மை டீம் மெம்பர் அன்பு தங்கச்சி. இங்கே அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எலிஃபண்ட் இதெல்லாம் சாதாரண விஷயம் நிறைய இடத்துல பார்க்கக்கூடிய இருந்தாலும் இங்கே இந்த இடத்துல பார்க்கும்போது நல்லா இருக்கு. இப்போது இங்கே என்ன அப்படின்னா நல்லா போய் நினைச்சிட்டு வந்திருக்கிறாங்க கிட்ட சொன்ன கிட்ட போனால் சாரெல்லாம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு காட்டாற்று அருவி அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான் நிறைய பார்த்துருக்கேன். அதிர பள்ளியில் கூட நான் வந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸ் பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் நான் பார்த்ததுலேயே நல்லா ஒரு ஃபேஸ்ஃபுல்லான அருவி மேபி எஸ் நிறைய இருக்குது. அதில் நான் பார்த்ததில் அது அதை மாதிரி வந்து அதே மாதிரி தான் இங்கே எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இவ்வளோ நல்லா வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு ஃபேஸ்ஃபுல்லாக வரக்கூடிய அருவி. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மேலே வந்து அதோடய வியூ ஃபுல்லாக காமிக்கிறேன் கீழே. ஓகே இங்கேருந்தே காமிச்சிடறேன் ஃபஸ்ட்டு நான். இங்கே கீழே எப்படி இருக்குது இங்கே குறிக்க அலோவ் பண்ணலை, ஏன்னா அருவி வந்து அருவியோட சீற்றம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து நாட் அலோவ் பண்ணால். பட் உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா மண்டபம் மாதிரிலாம் இருக்குது. ஸோ எங்களுக்கு டைம் இல்லாத காரணால் ஓகே ஜஸ்ட் வந்து அருவியை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போயிடலாம், இவ்வளோ தூரம் வந்து இதை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். பட் இட்ஸ் ஒர்த் ட்ராவலிங் அப்படின்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு 30-35 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கு ஒரு 1.5 hour. பட் இங்கே வந்தால் இதோட இந்த சீனரி இட்ஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். எஸ் பின்னாடி அருவிக்கு முன்னாடி ஐ மீன் அருவிக்கு முன்னாடி நான் பின்னாடி அருவி ப்ளீஸ் பேருக்குமே ஏர் சைல் எல்லாமே கலந்துருக்கிறது. ஓகே இப்போது இங்கே என்ட்ரன்ஸ் வந்து காமிச்சிடறேன் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்னொன்று இந்த கருப்பு கண்ணாடி போட்ட உடனே இங்கே என்ன இருக்குதுன்னு சுத்தமாக தெரியல. இப்போ நான் கட்டிட்டு பேசுகிறேன். ஓகே தட்ஸ் என்ட்ரன்ஸ். அங்கேருந்து என்ட்ரன்ஸில் ஆரம்பித்தோம் அண்ட் இந்த வழிக்கு அப்படியே உள்ளே வரும். எஸ் சரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது இந்த அருவி? ஓகே நானும் என்னோட மொபைலும் நினைக்க நான் ஆசைப்படலை, அதனால தான் நான் இங்கேருந்தே இருக்கிறேன். அடுத்தது அங்கே திருவள்ளூர் இருக்கார், நாளைக்கு அங்கே தான் போகிறோம் கன்னியாகுமரி. எஸ் இப்போ நான் லாங்லேருந்து காமிக்கிறேன். நானும் கண்ணாடி கைட்டிட்டதுனால எனக்கு ஓரளவுக்கு வியூ பெட்டராக தெரியுது. ஸோ எஸ் திஸ் இஸ் திருப்பரப்பு அருவி. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலேருந்து அரௌண்ட் ஒரு 30-35 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்திருக்கும். இந்த டிப் வரைக்கும் எனக்கு ஓகே. இதை தாண்டி நான் போனேன் அப்படின்னா சாரல் அடிக்குது, மொபைல் நினைது. நானே இதை பற்றி கவலை பண்ணல, பட் வீடியோ எடுக்கும்போது மொபைல் நினைது அப்படின் போது கஷ்டம். சார் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே தேங்க்யூ ஸோ மச் சைனிங் ஆஃப். எஸ் இதோட ரெக்கார்டட் வீடியோலாம் நான் எடுக்கிறேன். ஐல் பி ஷேரிங் தட் மேபி ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் டைம் தேவைப்படும். எஸ் அப்படி கேன் ஜாயின் ஃபார் தி பிக்சர். தேங்க்யூ ஸோ மச் எம்சி தமிழரசன் சைனிங் ஆஃப் அலாங் வித் எம்சி சீரின் இயர் அட் நாகர்கோயில். ஃபைனலாக நான் ஒரு தடவை எல்லாமே திரும்ப ஃபுல் வியூ காமிச்சேன் இந்த லைஃப். என்னை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் வாட்ஸ்அப் மீ ஆன் 9003087198. ஹாவ் எ கிரேட் டைம். ஏன்னா நாகர்கோயில் கன்னியாகுமரி சரௌண்டிங்லாம் எஸ் அப்கோர்ஸ் ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே ஓப்பன் ஃபார் நெட்ஒர்க்கிங்.